எல்லாரும் நாங்க தான் உத்தமனுங்கன்னு கடந்த ஒன்பது வருஷமா அப்பழுக்கற்ற ஆட்சின்னு ஊர் ஊரா போயி புழுகிட்டு இருந்த மோடிய பிஎம் கேர்ஸ் நிதி தேர்தல் பத்திரங்கள் ஹிடன்பேக் அறிக்கைன்னு எல்லாரும் செருப்பால அடிச்சாலும் இந்த வாட்டி ஒன்றிய அரசாங்கத்தோட சிஏஜி அமைப்பே நடுத்தெருவுல நிப்பாட்டி செருப்பால அடிச்சிருக்கு இந்த சிஏஜி அப்படிங்கிறது போரவ மரவ நடத்துறதோ இல்ல தனியார் அமைப்பு நடத்துறதோ இல்ல இந்த மொத்த நாட்டோட நிதி செலவு கணக்கையும் ஆல்டிங் செய்யறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சபட்ச அதிகாரம் இருக்க இத்தனைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கீழ இருக்கிற அமைப்பு இந்த சிஏஜி என்ன விஷயம்னா ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தின பல்வேறு திட்டங்கள்ல யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இமாலய ஊழலை நடத்தியிருக்காங்க பாஜக பாரத் மாலா திட்டத்துல ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் துவாரக்கா விரைவு பாதை கட்டுமானத்துல இருநூத்தி ஐம்பது கோடி ஊழல் சுங்கச்சாவடிகள்ல விதிமுறைகளை மீறி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் கிராமப்புற மேம்பாடு அமைச்சகத்தோட ஓய்வூதிய திட்டத்துக்கான பணம் மோடியோட விளம்பரத்துக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு ஹெச்ஐஎல் விமான இன்ஜின் வடிவமைப்புல தவறு ஏற்பட்ட வகையில நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி நஷ்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அயோத்தியா மேம்பாடு திட்டம்னு இவங்க பண்ண எல்லா ஊழலையும் அம்பலப்படுத்திருக்கு சிஏஜி அப்புறம் ஒன்பது வருஷத்துல நூறு லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவை கடன்கார நாடா மாத்திருக்கிற பாஜக தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி அதோட சொத்து மதிப்பு மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அப்புறம் மோடி பெருந்தன்மையா அம்பானி அதானி மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாலு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்காரு யார் காசு எடுத்து யாரு கிட்ட மத்தவங்கள பார்த்து ஊழல்வாதிகள் சொல்ற பிரதமர் மோடி ஊழலுக்காக உண்ணாவிரதம்னு ஊரை ஏமாத்துன அண்ணா அசாரே பாஜக அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இதுக்கு வாய திறப்பாங்களா இல்ல வழக்கம் போல மொரட்டு முட்டு தான் குடுப்பீங்களா